அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, டேஸ், மந்த், இயர் இதை வந்து எப்படி கால்குலேஷன் பண்ணுறது, ஈஸியாக ஃபார்முலா யூஸ் பண்ணி அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டாஸ் வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இயர் வந்து கால்குலேஷன் பண்ணணும் அப்படின்னா, பொதுவாக வந்து இயரை வந்து 2020 அப்படின்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் 1993 வந்து நான் மைனஸ் பண்ணேன் அப்படின்னா, ஸோ இயர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இந்த மாதிரி பண்ணாமல் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி ஈஸியாக எப்படி போடுறது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது செட் ஆஃப் டேட்டாஸ் வந்து இதில் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்க்கு வந்து டி, மந்த்துக்கு வந்து எம், இயருக்கு வந்து ஒய், இதை வந்து போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து இங்கே நம்ம கால்குலேஷன் பண்ண போகிறோம். ஈக்குவல் கொடுத்துட்டு ஃபார்முலா வந்து, ஸோ ஈக்குவல் கொடுத்துட்டு டிஏ டிஇடி டேட்டட் இஃப் அப்படின்னு கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுங்க. ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு ஸ்டார்டிங் டேட் வந்து கொடுங்க. ஸ்டார்டிங் டேட் வந்து இதுதான் கொடுத்துட்டு கமா கொடுத்துருங்க. கமா கொடுத்துட்டு இன்றைக்கி டேட் வந்து செலக்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி டேட் வந்து போட்டுருங்க. அதுக்கு வந்து ஈக்குவல் கொடுத்துட்டு டுடே கொடுங்க. டுடே கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்டர் பண்ணிங்கன்னா இன்றைக்கி டேட் வந்து வந்துடும். ஸோ இப்போ வந்து ஃபார்முலா போடுங்க. ஈக்குவல் கொடுத்துட்டு டிஏடிஇடி டேட்டட் இஃப் அப்படின்னு கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு ஸோ டேட் போடுங்க. கமா கொடுத்துட்டு இன்றைக்கி டேட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். கமா கொடுத்துட்டு ஸோ இன்றைக்கி டேட் வந்து ஃப்ரீஸ் ஆகணுங்கிறதுக்காக நம்ம ஷிஃப்ட் F4 கொடுக்குறோம். ஷிஃப்ட் F4 கொடுக்குறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேட்டுக்கு வந்து டி நம்ம செலக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம ஷிஃப்ட் F4 கொடுத்து லாக் பண்ணிடலாம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் லாக்கில் இருக்கணும், இதுவும் லாக்கில் இருக்கணும், இந்த வேல்யூ மட்டும்தான் மாறணும். ஸோ என்டர் பண்ணிங்க அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதே போல் தான் மந்த்துக்கும் ஃபார்முலா டிஏடிஇடி டேட்டட் இஃப் அப்படின்னு போட்டுட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு போல் மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் டேட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் கமா கொடுத்துட்டு டுடே டேட் கொடுங்க. கமா கொடுத்துட்டு எம் கொடுங்க. ஸோ க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுங்க. இப்போ வந்து அந்த டுடே டேட்டையும் வந்து நம்ம லாக் பண்ணணும். ஷிஃப்ட் F4 கொடுத்து அதே போல் அந்த எம்மையும் வந்து நம்ம லாக் பண்ணணும். இப்போ வந்து வந்துருச்சு. இயருக்கும் அதே போல் தான் ஈக்குவல் கொடுத்துட்டு டிஏடிஇடி டேட்டட் இஃப் அப்படின்னு கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு டேட்டை செலக்ட் பண்ணுங்கள். ஸ்டார்டிங் டேட்டை, அதுக்கப்புறம் குறைய டேட்டை செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒய்யை செலக்ட் பண்ணி க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துருங்க. இதில் வந்து டுடே டேட்டை வந்து நம்ம லாக் பண்ணணும். அதுக்கு வந்து ஷிஃப்ட் F4 கொடுங்க. அதே போல் அந்த இயரையும் வந்து லாக் பண்ணணும். அதுக்கு ஷிஃப்ட் F4 கொடுங்க. அப்படி இல்லைன்னா வேல்யூக்கு முன்னாடியும் காலம் E11னா இக்கு முன்னாடி 11க்கு முன்னாடி டாலர் சிம்பிள் போடுங்க, என்டர் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்துருச்சு. இதை நம்ம ட்ராக் பண்ணுறோம். அதே போல் இதை நம்ம ட்ராக் பண்ணுறோம். இதை நம்ம ட்ராக் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்யூரேட்டாக வந்துருச்சு. இந்த மாதிரி வந்து இந்த ஃபார்முலா நீங்கள் டேட்டட் இஃப் அப்படிங்கிற இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து இந்த கால்குலேஷன் பண்ணிக்கலாம். நார்மலாக சப்ஸ்கிரேஷன் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபார்முலா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஃபார்முலா பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னு டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியணும் விருப்பப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறையா வீடியோ வந்து என்னோடய சேனல்லையும் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.